ஹாய் ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ப்ரொஃபஸர் எக்ஸ். நாம் இப்போ உங்களோட யூடியூப் வீடியோவில் எப்படி உங்கள் அந்த வீடியோவில் உங்களோட லோகோ வைக்கிறதுங்கிறத தான் பார்க்க போகிறோம். நீங்கள் ஃபர்ஸ்ட் உங்களோட கைன் மாஸ்டர் ஆப்பை ஓப்பன் பண்ணிக்கிட்டு உங்களுக்கு தேவையான ஆஸ்பெக்ட் ரேஷியோ, அதாவது 16:9 தான் ஆக்சுவலாக யூடியூப் கரெக்டாக இருக்கும், அதில் எடுத்துக்கிட்டு உங்களுக்கு நான் இல்லை ஒரு சாதாரண இமேஜஸ் எடுத்திருக்கேன். உங்களுக்கு தேவையான வீடியோ இல்லைனா இமேஜஸை செலக்ட் பண்ணிக்கோங்க மீடியாவில் போய். அடுத்ததாக உங்களுக்கு ரைட் சைடில் 4 பட்டன் இருக்குது, லேயர், மீடியா, வாய்ஸ், ஆடியோ. இதில் லேயர் எடுத்துக்கோங்க. லேயரில் மீடியாங்கிற மேலே ஒரு இமேஜ் பட்டன் போட்டு இருக்கும், அதை சர்ச் பண்ணி உங்களோட லோகோவை நீங்கள் செலக்ட் பண்ணிக்கணும். இப்போ நம்ம இமேஜ் எப்படி வீடியோவில் வைக்கிறது தான் பார்க்க போகிறோம். இப்போ உங்கள் லோகோவை செலக்ட் பண்ணி உங்களுக்கு ஏற்ற சைஸ் பெருசாக இல்லைனா சின்னதாக வச்சு அதை உங்கள் ரைட் பாட்டம், லெஃப்ட் பாட்டம் இல்லைனா மேலே கீழே உங்களுக்கு வீடியோவில் எங்கே ரெப்ரசன்ட் பண்ணணும்னு தோணுதோ அங்கே நீங்கள் அதுக்கேற்ற மாதிரி உங்கள் இதை அட்ஜஸ்ட் பண்ணி. அடுத்ததாக அடியில் டைம்லைன் இருக்கும், உங்கள் இமேஜஸ்க்கு அடியிலே இப்போ இந்த உங்கள் லோகோவும் தெரியும். அதை உங்கள் வீடியோவில் எவ்வளோ நேரம் இந்த அடியில் இருக்கிற லோகோவோ வாட்டர் மார்க் தேர வேணுமோ அதாவது அவளுக்கு நீங்கள் ஃபுல்லாக எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கணும். அந்த இமேஜை வர கொஞ்சம் கூட கொஞ்சம் வச்சாதான் உங்களுக்கு கிளியராக இருக்கும். ஒரு தடவை வீடியோவை ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க உங்களுக்கு அது கரெக்டாக வருதான்னு. அடுத்தது நம்ம எப்படி உங்கள் வீடியோவில் டெக்ஸ்ட் வைக்க போதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதே மாதிரி லேயரை டச் பண்ணி டெக்ஸ்ட்னு ஒன்று இருக்கும், அதை டச் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் இதில் உங்கள் சேனல் நேமை டைப் பண்ணுங்கள். இப்போதைக்கு நான் சும்மா சேனல் நேம்னு டைப் பண்ணியிருக்கேன். உங்களோட ஒரிஜினல் இப்போ எனக்குன்னா ப்ரொஃபஸர் எக்ஸ்னு டைப் பண்ணி உங்களுக்கு ஏற்ற மாதிரி அதே மாதிரி தான் சைஸையும் மாற்றிக்கோங்க. சைஸை மாற்றி பண்ணி அடியில் போய் ஒபேசிட்டின்னு ஒன்று இருக்கும். அந்த ஒபேசிட்டினா என்னென்னா அந்த டிரான்ஸ்பரன்சி தான். உங்களுக்கு ரொம்ப அதிகமாக வச்சா அதை வீடியோ பார்க்குறவங்களுக்கு அது இன்ட்ரப்ஷனாக இருக்கும். அதனால் கொஞ்சம் அதை கம்மியாக வச்சு உங்களுக்கு ஏற்ற மாதிரி சேனல் லோகோவும் மாற்றிக்கோங்க. அடுத்து உங்களுக்கு தேவையான எல்லா செட்டிங்ஸ், சேனல் லோகோ, அது அப்புறம் உங்களுக்கு செட்டிங்ஸ் எல்லாத்தையுமே மாற்றிக்கோங்க அந்த வேர்ட்ஸ்க்கு. இதே மாதிரி தான் உங்களை அந்த அடியில் டைம் லைனில் இந்த உங்களோட இந்த லோகோவை எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள், அந்த வீடியோ முழுக்க எக்ஸ்டெண்ட் பண்ணுங்கள். அப்போ தான் உங்களுக்கு வீடியோ முழுக்க இந்த வீடியோ இந்த ப்ரொஃபஸர் எக்ஸுங்கிற லோகோ தெரியும். இதே மாதிரி உங்கள் ஒரு தடவை ப்ளே பண்ணி பார்த்துக்கோங்க, அவ்வளோதான். இப்போ உங்கள் வெளியில் போய் நம்ம வீடியோவை பார்க்கும் போது உங்களுக்கு அடியில் இந்த சேனல் நேமுங்கிற வேர்ட்ஸுமே தெரியும், அதுக்கப்புறம் அடியில் என்னோடய ப்ரொஃபஸர் எக்ஸ் லோகோவும் தெரியும். இதில் நான் என் ப்ரொஃபஸர் எக்ஸ் லோகோவை பெருசாக வச்சுருக்கேன், நீங்கள் அதை கம்மியாக்கணும்னு ஆக்கிக்கலாம். அவ்வளோதான், உங்கள் வீடியோவுக்கு நீங்கள் இப்போ அடியில் உங்கள் லோகோ இல்லைனா உங்கள் வாட்டர் மார்க்காக வச்சாச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். தேங்க்யூ, ஹாவ் அ குட் டே.